நான் இப்போ உளுத்தம் பருப்பு முறுக்கு செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் அரைப்படி அரிசி கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி வச்சுருக்கேன். உளுத்தம் பருப்பு வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி முறுக்கு சுடுறது, இது வந்து ஊற வச்சு 4 hour ஊற வச்சு இது குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்த உளுத்தம் பருப்பு. இது வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும், மாவு மாதிரி அரைச்சி அப்புறம் தான் இந்த மாவில் கலக்கணும். தேவையான அளவு உப்பு, எள்ளு தேவையானது, எண்ணெய், பெருங்காயம், நெய் 1 spoon, தண்ணி தேவையானது. இப்போ நான் இந்த வேக வச்ச உளுத்தம் பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். தண்ணி இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா கொழக்கொழக்கணும், தண்ணியாகிடும். பாருங்க, உளுத்தம் பருப்பு மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கொழக்கொழன்னு பதமாக அரைஞ்சிச்சு. இப்போ மாவு இதில் எடுத்து பெரிய அதில் அரைச்சி வைத்த உளுத்தமாக எள்ளு போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். பெருங்காய பொடி போடும், சிறிதளவு பெருங்காய பொடி. இதில் நெய் 1 spoon, இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா பிசையும். இதில் தண்ணி சேர்த்து பூரி மாவு அளவுக்கு பிசையும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா முறுக்கு வராது. திட்டமாக பதமாக பிசையும். இப்போ முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ கடாய் பற்ற வச்சு முறுக்கு பிழிஞ்சு முறுக்கை சுடணும். பதமாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பதமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கேஸை ஆன் பண்ணி அதில் எண்ணெயை ஊற்றுறேங்க. எண்ணெய் கொஞ்சம் பதமாக சூடி ஏறட்டும். ரொம்ப சூடி ஏறினாலும் முறுக்கு போட்ட நாய்க்கு செவந்து போயிடும். கொஞ்சம் பதமாக 3-4 minutes அப்படி போய் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சுங்க. இதில் நான் முறுக்கு புளிய போகிறேன். இப்போ நான் முறுக்கு புளிய போகிறேன். எண்ணெயில் செவந்து வந்திருக்கேன். முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட மொறுமொறுன்னு இருக்கும். நன்றி, வணக்கம்.